வணக்கம், இது எஸ்டிஎல் தமிழ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் லேம்ப், சீரியஸ் டெஸ்ட் லேம்ப். இந்த சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெஸ்ட் லேம்ப் செய்ய தேவையான உபகரணங்கள்: சுவிட்ச் பாக்ஸ், இதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ், பிவிஎஸ் பாக்ஸ், டூ மாடல் பாக்ஸ் தேவை. அடுத்தது சுவிட்ச் தேவை, ஒரு டூ பின் சாக்கெட், ஒரு ஹோல்டர், இதை தேவை. கொஞ்சம் ஒயர்கள், தேவையான ஒயர்கள். அடுத்தது டூ பின் டாப் ரெண்டு தேவை. அடுத்ததாக ஒரு குண்டு பல்பு, 100 வாட்ஸ் குண்டு பல்பு கண்டிப்பாக தேவை. 100 வாட்ஸ் குண்டு பல்பு ஏன் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 100 வாட்ஸ் குண்டு பல்பு தான் கரெக்டான அளவை காட்டும். அதனால் 100 வாட்ஸ் குண்டு பல்பு எப்பவுமே யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும்தான் சரியான அளவை காட்டும், மற்றதெல்லாம் நீங்கள் சரியாக காட்டாது. அதனால் 100 வாட்ஸ் குண்டு பல்பை யூஸ் பண்ணுங்கள். செய்முறை விளக்கம்: நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கில் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சோக், எலக்ட்ரானிக் சோக், இது ரெண்டுத்துக்குமே டெஸ்ட் லேம்ப் வச்சு தான் யூஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். எலக்ட்ரிக்கல் சோக் ஃபஸ்ட்டு வீடியோ, எலக்ட்ரானிக் சோக் 2வது வீடியோ. இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டிருப்பேன். ரெண்டுத்துக்குமே டெஸ்ட் லேம்ப் வச்சு தான் யூஸ் பண்ணுறதை பற்றி போட்டிருப்பேன். இது ரெண்டுத்திலையுமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 5 மாதம் கேப்புக்கு அப்புறம் தான் எனக்கு டைம் கிடச்சிது. அதனால் எப்படி செய்யறன்னு பார்த்துங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கில் கட்ட போகிறோம். ஹோல்டரில் 2 ஒயர் விட்டுருப்பேன். டூ பின் டாப் போட்டு 2 ஒயர், 2 ஒயரையும் அந்த உள்ள பாக்ஸ் உள்ள அனுப்பிச்சிட்டேன். இப்போ இதில் 1 ஒயரும் அதில் 1 ஒயரும் எடுக்கிறேன். எடுத்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஹோல்டரில் 2 ஒயர் இருக்கும், அதுலேருந்து 1 ஒயரும். டூ பின் டாப் போட்டிருப்பேன், அதுலேருந்து 1 ஒயரும் எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு டேப் அடிச்சிங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸில் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் வாய்ஸில் சொல்லின்னு இருக்கேன். இதுக்கு மீடியம் 2 வீடியோ போட்டிருப்போன்னு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் சுக், எலக்ட்ரானிக் சுக், அதோட லிங்க்கு இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். லிங்க் எடுத்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்தது இதில் ரெண்டுத்தையும் இணைச்சதை பார்த்துங்க. பணம் இணைச்சதுக்கப்புறம் டூ பின் டாப்பில் 1 ஒயர் இருக்கும், ஹோல்டரில் 1 ஒயர் இருக்கும். ஹோல்டர் ஒயரை இன்னொன்று இருக்கும், அதை சாக்கெட்டில் கொடுங்க. டூ பின் டாப்பில் வரத சுவிட்சில் கொடுங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிங்க. ரெண்டுமே கீழே போட்டுங்க. கீழே போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மீடியா பார்க்குறவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுருக்கோம்.
நேரமின்மை இல்லாத காரணங்களாலும் என்னால் ஒரு சிலதெல்லாம் சரியாக பார்க்க முடியல. ரெண்டு ஒயர் இதைமாரி அணைச்சிடுங்க. ரெண்டு ஒயர் அணைச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா நியூட்ரல் நியூட்ரல் லிங்க் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் ஃபேஸை மட்டும் தான் பிரிக்கிறோம். ஃபேஸ் எப்படி பிரிக்கிறோன்னு சுவிட்சில் ஒன்று சாக்கெட்டில் ஒன்று கொடுத்தும் பிரிக்கிறோம். இது ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டு கீழே மேலே இருக்கும், அந்த ரெண்டையும் லிங்க் பண்ணணும். நம்ம துண்டு ஒயர் எடுத்து லிங்க் பண்ணிங்க, லிங்க் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது எல்லாமே செய்முறை விளக்கம், எலக்ட்ரிஷியன் செய்கிறதுக்கு இல்லை, வீட்டில் இருக்கவங்க செய்கிறதுக்காக தான். அதனால் வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப எளிமையான முறையிலும் சொல்லியிருக்கேன். இந்த ஒயர் பாக்ஸை நீங்கள் கம்ஃபர்டபுளாக எங்கே வேணாலும் கையில் எடுத்துன்னு போகலாம். அதனால தான் இந்த மாதிரி சீரியஸ் போர்டை நான் சொல்கிறேன். பெரிய போர்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துன்னு போக முடியாது. இது மடக்கி பையில் வச்சுக்கலாம், உங்கள் எலக்ட்ரிஷனுக்கும் உதவும். இந்த மாதிரி பாக்ஸ் செய்ய தெரியாதனால உங்களுக்கு செய்ய தெரியும், செய்ய தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவுசெய்து ஒவ்வொரு வீட்டையும் கஷ்டப்பட்டு தான் போட்டுன்ட்ருக்கோம். சீரியஸ் போர்டு வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் ரெண்டு ஒயர் விட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒயரில் தான் டூ பின் டாப் போட போகிறோம். இதில் ஒரு டூ பின் டாப்பை போட்டுங்க, கொஞ்சம் நீட்டாக ஒயர் விட்டு போட்டுங்க. ஏன்னு கேட்டேன்னா சுவிட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதனால் தூரமாக இருந்தாலும் நம்ம போட்டு பார்க்க முடியும். அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீளமாக ஒயர் விட்டு போடுங்க, எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எட்ட உட்காந்து கூட டெஸ்ட் பண்ண முடியும், கீழே உட்காந்து டெஸ்ட் பண்ண முடியும். அதனால் நீளமாக ஒயர் விடுங்க, ஒரு ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு அந்தளவுக்கு கூட விடலாம். ஏன்னா எங்கே எந்த இடத்துக்கு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோன்னு தெரியாது, அதனால் கொஞ்சம் நீட்டாக ஒயர் விட்டுங்க. இன்னொரு பிட்டு ஒயர் எடுத்துங்க, அந்த பிட்டு ஒயரில் இன்னொரு டூ பின் டாப் போட்டுங்க. அதுதான் டெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறோம் பாருங்கள். அந்த டூ பின் விளையாட்டு முடிக்குங்க. சீரியஸ் போர்டு ஒரு வேளை முடிஞ்சிருச்சு. ஒரு 100 வாட்ஸ் குண்டு பல்ப் எடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், 100 வாட்ஸ் குண்டு பல்ப் போட்டுட்டேன். அந்த டூ பின் டாப் போட்டதை எடுத்து டைரெக்டாக ஃபேஸில் போடுங்க. ஃபேஸில் போட்டு நான் ஒரு துண்டு ஒயர் வச்சு சீரியஸ் போர்டுக்காக செஞ்சுருப்பேன். அந்த துண்டு ஒயர் எடுத்து போட்டுருவோம், போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இந்த மாதிரி டேரெக்டாக ஏசியில் சொல்லிவிடுங்க. ஏசியில் ஒரு ஒயரை சொல்லிட்டிங்கன்னா அதில் லைன் வருது பார்த்திங்கன்னா, நேராக சீரியஸ் போர்டு. சீரியஸ் போர்டில் டூ பின் டாப்பை சொருகி அந்த துண்டு ஒயர் போட்டு பற்றி அந்த துண்டு ஒயரை சொருகி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகே, அப்புறம் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி சுவிட்சை போடாத இருக்கேன், சுவிட்சை போட்டுட்டேன். ஓகே, டன், சூப்பர். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் நான் பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.